அரியலூர் மாவட்டம் திருமானூர் அருகே வேட்பாளர்கள் அளித்த பரிசுப் பொருட்களை கோவிலில் ஒப்படைத்துவிட்டு சுதந்திரமாக வாக்களிக்கப் போகிறேன் என்று ஒருவர் கூறிய சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் ஊரக உள்ளாட்சி தேர்தல் டிசம்பர் 27 மற்றும் 30 ஆகிய தேதிகளில் இரண்டு கட்டமாக நடைபெறுகிறது. டிசம்பர் 27 தேதி நடைபெறும் முதற்கட்ட வாக்குப்பதிவுக்கான பிரச்சாரம் புதன்கிழமை மாலை 5 மணியுடன் நிறைவடைந்தது. இந்த நிலையில் வேட்பாளர்கள் ஒலிபெருக்கி இல்லாமல் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிக்கும் வேலையில் ஈடுபட்டனர். கிழக்கு வட்டாங்குறிச்சி வார்டு எண் 1 போட்டியிடும் கிராம ஊராட்சித் தலைவர் வேட்பாளர்கள் மற்றும் கிராம வார்டு உறுப்பினர் வேட்பாளர்கள் சிலர் பரிசுப் பொருட்களை அந்த பகுதியில் வசிக்கும் வாக்காளர்களுக்கு கடந்த சில தினங்களாக விநியோகம் செய்திருக்கின்றனர். வார்டு எண் 1 வசிக்கும் தையல் தொழிலாளி பச்சமுத்து என்பவரின் வீட்டில் உள்ள 6 வாக்குகளுக்கும் அங்கு போட்டியிடுபவர்கள் காமாட்சி விளக்குகளை பரிசுப் பொருட்களாக வழங்கியுள்ளனர். இதனால் மனக்குழப்பத்திற்கு ஆளான பச்சமுத்து வேட்பாளர்கள் வழங்கிய பரிசுப் பொருட்களை அங்குள்ள மாரியம்மன் கோவிலில் வைத்து விழுந்து கும்பிட்டுவிட்டு பரிசுப் பொருட்களை கோவிலேயே ஒப்படைத்துவிட்டு சென்றார். இதுகுறித்து பச்சமுத்து கூறுகையில், இங்கு போட்டியிடும் வேட்பாளர்கள் அனைவரும் எனக்கு நன்கு தெரிந்தவர்கள். எனவே தங்களுக்கு கட்டாயம் வாக்களிக்க வேண்டும் என கூறி சிலர் பரிசுப் பொருட்களை அளித்து செல்கின்றனர். பரிசுப் பொருட்களை பெறாவிட்டால் தனக்கு வாக்களிக்க மாட்டாரோ என சந்தேகப்படுகின்றனர். வேண்டாம் என்று கூறினாலும் திரும்ப பெற மறுக்கின்றனர். இதனால் கடந்த 4 நாட்களாக மனக்குழப்பத்திற்கு உள்ளானேன். எனது தூக்கமும் கெடுகிறது. சரியாக வேலை பார்க்க முடியவில்லை. பெரிய சங்கடம் ஏற்பட்டது. எனவே இந்த பரிசுப் பொருட்களை கோவிலில் ஒப்படைத்தேன். அனைவரும் சுதந்திரமாக வாக்களிக்க வேண்டும். ஆனால் ஒரு சிலர் இப்படி செய்வதால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர். எனவே இதுபோல் பரிசுப் பொருட்கள் கொடுப்பதை தடுக்க தேர்தல் ஆணையம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். முன்னதாக கடலூர், விருதாச்சலம் ஆகிய இடங்களில் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்து செல்லப்பட்ட 1000 காமாட்சி விளக்குகளை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பொருள்கள்லாம் வந்ததுனால என்னால யாருக்கு ஓட்டு போறதுன்னு என்னால முடிவெடுக்க முடியல. இந்த வேட்பாளர்கள் யார் கொடுத்தாங்க என்னங்கறத நான் தெரிவிக்க விரும்பல. என்னுடைய கருத்து என்னன்னா, என்னால தூங்கவே முடியல. நான் ஒரு டயல் தொழில் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கேன். 4 நாளா என்னால தைக்க முடியல. வீட்டுக்கு வந்தா தூங்க முடியல. இந்த பொருளுக்காக ஓட்டு போறதா இல்ல நல்ல வேட்பாளருக்காக ஓட்டு போடுறதா என்னங்கறது என்னால முடிவெடுக்க முடியல. இந்த மாரியம்மா தாயே, இந்த விநாயகர் எல்லாமே வந்து என் உயிரை இழந்துருவோம் போல இருக்கு. ஒரு ஓட்டு போட கூட என்னுடைய சுய சிந்தனையால யோசிச்சு ஓட்டு போட முடியல. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, மின்னம்பலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.